ஓம் கம் கணபதியே நமக ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சாதகே சரணியே திரு எம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே ஆயுதகி தனம் தேகி வித்யாம் தேகி சகல்ம தேகி மகேஸ்வரி சர்வேஸ்வரி சரணம் லோக மாதா சரணம் ஹரியோம் நன்றாக குருவால்க குருவே துணை அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் நல்லாதரவுடன் இன்றைய தலைப்பு அதாவது வந்து ஜீவனம் செய்யக்கூடிய இடம் ரெண்டாவது வந்து ஜீவனம் வந்து ஒரு எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாக மாட்டேங்குது அதுக்கு என்ன கோயிலுக்கு போனால் இதாகும் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்ல அருமையான ஒரு கருத்து நான் முடிந்த அளவுக்கு இதை சொல்லுவேன் அதற்காக அனைவரின் நல்வாழ்த்துக்களுடன் அதாவது வந்து ஜீவனம் ஒரு ஜாதகத்துக்குன்னு எடுத்துகிட்டா ஜீவனம் வந்து எந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற பத்தாம் இல்லத்ததிபதி கிரகம் இடம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜீவன யோகமான தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஐநூறு மைல்களுக்கு மேல் அமையும் ஸ்திரராசியலிடம் பெற்று இருந்தால் பத்தாம் அதிபதி அந்த ஜாதகருக்கு ஜீவன யோகமான மேற்சொன்னவை ஐம்பது மைல்களுக்கு மேல் அமையும் இதேபோல் உபயராசியில் இடம்பெற்றிருந்தால் உள்ளூரிலும் பத்து மைல்களுக்கு அப்பால் உள்ள இடத்திலும் ஜீவன யோகம் என்பது ஜோடி ஜோதிட சாஸ்திர விதி இது இல்லாமல் மேலும் சுவாதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் சனி பகவான் என்றால் அந்த ஜாதகருக்கு அந்நிய தேசத்தில் ஜீவனவாசம் உண்டாகும் அதாவது வெளிநாட்டில் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் சனி பகவான் என்றால் அது ஜாதகர் தமது பிதாவுடன் அதாவது வந்து அந்த ஜாதகருடைய அப்பாவுடன் அந்நிய தேசத்தில் தொழில் வாசத்தை மேற்கொள்வார் அதேமாதிரி வந்து மக நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் சனி பகவான் நின்றால் அந்த ஜாதகருக்கு அடுத்த கிராமம் பக்கத்து ஊரில் அதாவது பக்கத்து மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ மாவட்டமெல்லாம் நிறைய பிரிச்சுட்டாங்க ஜீவனம் உண்டாகும் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் புதன் நிற்கும் மகில் வியாபாரத்தினால் வியாபாரத்தில் வந்து அந்நிய தேசவாசம் அயல்நாட்டில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் அமையும் அதே மாதிரி வந்து ஆயில நட்சத்திரம் பூர பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் ராகு பகவான் நிக்கில் பல தேசங்களில் அதாவது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்த மாதிரி பல தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு போய் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து காலத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் ராசியில் பல கிரகங்கள் இருந்து விரயஸ்தானமான பனிரெண்டாம் ராசிநாதன் சர ராசியில் இருந்தால் அந்த ஜாதகர் ஜீவன வகையில் அந்நி தேசங்களில் நீண்ட நாள் காலத்தை கழிப்பார் என்று கூறப்படுகிறது சந்திர பகவான் குரு பகவான் சனி பகவான் இவர்கள் கூடியிருப்பினும் சந்திரன் சுக்ரன் கூடியிருப்பினும் குரு பகவான் புத பகவான் செவ்வாய் பகவான் சூரியன் இவர்கள் கூடியிருப்பினும் அந்த ஜாதகர் குபேரப்பட்டினத்திற்கு சமமான பெரிய பெரிய நகரங்களில் வாசம் செய்யக்கூடியவராக இருப்பார் குபேரப்பட்டினம் என்று சொன்னால் புதுதில்லி மும்பை கல்கத்தா விசாகப்பட்டினம் ஹைதராபாத் இந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய இது சொல்லிகிட்டே போகலாம் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு அந்த இடத்துல வந்து இருந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதாவது ஒவ்வொரு நாட்டில் வந்து பெரிய தலைநகரம் எங்கே இருக்குதோ அதில் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தலைநகரை சார்ந்த ஒரு இதில் ஜனநலகணம் எந்த எதுவாக இருந்தாலும் சரி மேசம் தனுசு மீனம் ஆகிய ராசிகளில் ஒன்றில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் கீர்த்தி பிரதாபம் கொண்டு இருப்பார்கள் அவர் கொஞ்சம் நல்லா இருப்பார் அத்தகைய சூரியன் சுக்கரன் கூடியிருந்து அச்சுக்கிரனை சனி பார்க்காமல் இருந்தால் அந்த ஜாதகர் உடையவராய் பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பார் என்று ஜோதிட சுருதி கூறுகிறது அதே மாதிரி வந்து பல்வேறு உதவியெல்லாம் செய்வார் இவருக்கு கௌரவமான ஜீவன யோகம் எப்படியும் அமைந்துவிடும் என்பதும் பொது விதி இவருக்கு ஜீவனம் கருதி எந்தவித அலைச்சலையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படாது தெய்வத்தின் அனுசரணை அனுகூலங்கள் எப்படியும் இவருக்கு நன்மையே உண்டாக்கும் ஜீவனாதிபதி எதுவாயினும் அந்த கிரகம் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் ஆகியவர்களின் சாரம் பெற்று இருந்தாலும் நீச்சம் அஸ்தங்கம் மூடம் போன்ற அமைப்புகள் பெற்றிருப்பின் அந்த ஜாதகர் தன் சுய தொழிலை விட்டு அந்நிய வேலைக்கு போய் வேலை செய்வார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது ராகு பகவான் கேது பகவான் நான்கு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் அநியாயமாய் அபகரித்தல் வீண் விவாதம் செய்தல் பல இப்போ வந்து கள்ள நோட்டு பிஸ்னஸ் இருக்குது வேறு வந்து கள்ள சாராயம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது இந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இந்த மாதிரி வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சரி அதாவது வந்து இப்போ வந்து பத்தாம் இடம் தொழிற்சாந்தங்கிற முறை அமைப்பிலே அதாவது வந்து ஒரு ஜாதகருக்கு நமது தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ராசிக்கும் கோயில் இருக்கிறது மேசராசி என்றால் மேசராசிக்கு வந்து ராமேஸ்வரம் ராசிக்கு இப்போ அதாவது வந்து லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி கணக்கு எடுத்துக்கலாம் அதே வந்து லக்னக்காரர்கள் மகர ராசிக்கு உண்டான சிதம்பரத்திலே போய் வழிபாடு செய்து வந்தால் உங்கள் தொழில் அங்கே போய் தொழில் அதாவது வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொழில் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அதேமாதிரி வந்து ரிஷபராசிக்கு வந்து பரிகாரஸ்தலம் வந்து திருப்பதி போட்டிருக்கு அதேமாதிரி வந்து அதுக்கு பத்தாம் இடம் கும்பம் தேவிப்பட்டினம் போய் அது திருப்பதியும் போய்ட்டு தேவிப்பட்டினம் போய் நீங்கள் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட எது புதுக்கணக்கு போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொழில் வந்து நன்மையாக நடக்கும் இது முன்னோர்கள் சொன்னது நான் சொல்லவில்லை மிதுன ராசிக்கு ஸ்தலம் வந்து பழனி அதே மிதன ராசிக்கு வந்து பத்தாம் இடம் வந்து மீனம் வைத்தீஸ்வரன் கோயில் போய் கணக்கு இந்த மாதிரி வந்து தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து கடகராசிக்கு வந்து ஸ்ரீ ராமேஸ்வரம் கடகராசிக்கு வந்து பத்தாம் இடம் வந்து மேஷம் அதுக்கும் ராமேஸ்வரமே தான் உங்களுக்கு வந்து ரெண்டு இது அதாவது டபுள் டக்கர் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நீங்கள் வந்து எந்த தொழில் தூங்கினாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது சிம்ம ராசிக்கு வந்து அதிர்ஷ்டஸ்தலம் அதாவது ஸ்ரீ வாஞ்சியம் சிம்மராசிக்கு பத்தாவது ராசி வந்து ரிஷமம் திருப்பதியில் போய் சிம்மராசிக்கார் திருப்பதியில் போய் ஒரு புதுக்கணக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வந்து நீங்கள் தொழில் ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் தொழில் வந்து நல்லா பிரபலமாக நடக்கும் அதே மாதிரி வந்து கன்னிராசிக்கு வந்து பரிகார ஸ்தலம் வந்து திருக்கல குன்றம் ராசிப்படி லக்னத்துக்கு பத்தாம் இடமாக அதாவது கன்னி கன்னிராசிக்கு பத்தாம் இடம் வந்து மீனம் மணிக்கணும் மிதுனம் பழனி பழனியிலே சென்று நீங்கள் புதுக்கணக்கு போட்டு உங்கள் தொழிலை தொடங்கினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையும் என்று கூறப்படுகிறது அதே மாதிரி துளாராசிக்கு வந்து அதிர்ஷ்ட கோயில் வந்து பரிகாரஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருத்தணி முருகன் கோயில் அதற்கு பத்தாம் இடம் அதாவது வந்து ராசிக்கு வந்து பத்தாம் இடம் வந்து துலா லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பத்தாம் இடமாக வந்து ராமேஸ்வரம் வருகின்றபடியால் ராமேஸ்வரம் போய் புதுக்கணக்கு போட்டு நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு வந்து தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக நடக்கும் இது வந்து ஜோதிட விதி அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்கணத்துக்கு காஞ்சிபுரம் தான் பரிகாரஸ்தலம் மாதிரி வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பத்தாம் இடம் வந்து சிம்மம் ஸ்ரீ வாஞ்சியம் போய் புது கணக்கு போட்டு நீங்கள் வந்து ஒரு தொழில் தோங்கினீங்கன்னா உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக கடவுள் புனித்தில் நடக்கும் அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்கு வந்து மாயவரம் மயிலாடுதுறை பரிகாரஸ்தலம் தனுசு ராசிக்கு வந்து பத்தாம் இடமான கன்னிராசி திருக்கழுக்குன்றம் போய் நீங்கள் வந்து புதுக்கணக்கு இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மகர ராசியோ மகர லக்னமோ அதற்கு பத்தாம் இடம் வந்து துலாம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று புது கணக்கு போட்டு புது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து கடவுள் புனியத்தில் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வந்து கும்பராசிக்கு வந்து அதிர்ஷ்ட கோயில் வந்து தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினம் என்று சொன்னால் அதாவது வந்து ராமேஸ்வரம் போகும் வழியிலே இருக்கிறது அந்த தேவிப்பட்டினம் கோயிலிலே கோயிலுக்கு சென்று விட்டு கும்பராசிக்கு வந்து பத்தாம் இடமான விருச்சிக ராசிக்கு காஞ்சிபுரம் சென்று கா காஞ்சிபுரத்தில் வந்து எந்த கோயிலுக்கு நீங்கள் போய் புதுக்கணக்கு உங்களுக்கு விருப்பமாக அந்த கோயிலில் வந்து நீங்கள் போய் புதுக்கணக்கு போட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே வந்து மீனராசிக்கு வந்து அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு வைத்தீஸ்வரன் கோயில் பரிகாரஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் மீனராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசிக்கு உண்டான கோயில் வந்து மாயவரம் மயிலாடுதுறை மாயவரம் கோயிலுக்கு போய் சென்று நீங்கள் புதுக்கணக்கு போட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது நீங்கள் வந்து இந்த பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவர்கள் பனிரெண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை சொல்லி நான் கோயில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த கடவுள்கள் நல்ல வழி அமைக்க வேண்டும் என்று கூறி மேலும் மேலும் இன்னும் வீடியோக்கள் தொடரும் என்று கூறி மேலும் தொடரும் நன்றி வணக்கம்